ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவ் மேக் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மோட்டிவ் மேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறக்கான மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ரொம்ப அழகான சிலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சிலை செய்கிறது மூலமாக அவர் ரொம்பவே நல்ல பணம் சம்பாதிச்சார். அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த குழந்தையும் சின்ன வயசுலேருந்தே சிலை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவரோட பையனும் அழகாக சிலைகளை பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனால் எப்பயுமே அவரோட பையன் பண்ணின சிலையில் அவருக்கு ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். இதை பாருக்கண்ணு, நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் அடுத்த வாட்டி இந்த இடத்துல மட்டும் எனக்கு தப்பை பண்ணாதானே சொல்லுவார். அவரோட பையனும் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி சிலைகளை இன்னும் நுணுக்கமாக பண்ண ஆரம்பித்து அவரோட திறமையை இன்னும் வளர்த்துக்கிட்டே இருந்தார். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாள் போக்கில் அப்பாவை விட பையனோட சிலைகள் ரொம்பவே அழகாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே அவங்க அப்பா செய்கிற சிலைகளை விட இவரோட சிலையை அதிகமாக விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவரோட அப்பா சிலைகள்லாம் முன்னாடி போயிட்டு இருந்த விலைக்கு தான் இப்போவும் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போவும் அவங்க அப்பா வந்து அவர் செய்கிற சிலையிலேருந்து ஏதேனும் குறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தார். அவரை அட்வைஸ் பண்ணும்போது பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அப்பவும் அவர் அதை கேட்டுட்டு சிலைகளை இன்னும் பெட்டராக ரெடி பண்ணிட்டு இருந்தார். அவரோட அப்பா திரும்ப திரும்ப வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பையனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. அவங்க அப்பாவுக்கு வர சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் இன்னமும் பெரிய சிற்பி மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணுற சிலையெல்லாம் என்னோட சிலையை விட விலை கம்மியாக தானே போகுது, நான் பண்ணுற சிலையெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு அவரோட அப்பா அவங்களோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறதையும் அவரோட சிலைகளை இருக்கும் குறைய கண்டுபிடிக்கிறதையும் விட்டுட்டாரு. அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டதும் 2-3 மாதம் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த பையன் கொஞ்ச நாள் கழித்து நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, முன்ன மாதிரி யாரும் இவனை வந்து ரொம்பவே பாராட்டுறதில்லைன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் செய்கிற சிலைகளோட விலையும் முன்ன மாதிரி இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆரம்பத்தில் அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. எதுவுமே புரியாததுனால அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான். அப்போது அந்த பையனோட அப்பா வந்து அவரோட இம்பார்ட்டண்ட்டான லைஃப் லெசனை பையனுக்கு கோவப்படாமல் சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அப்போது அந்த பையனுக்கு ஒரு டவுட்னு அவங்க அப்பாட்ட கேட்குறான். அப்பா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு முன்னாடியே தெரியும் தானே? அப்பா, எனக்கு தெரியும் தான், ஏன்னா எனக்கு என்னோட சின்ன வயசில் இப்படி தான் நடந்தது. அதுக்கு அவரோட பையன், அப்போது ஏன்ப்பா எனக்கு முன்னாடியே சொல்லி புரிய வைக்கலன்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, ஏன்னா நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீ விருப்பப்படலைன்னு சொல்கிறாரு. நீ பண்ணுற அளவுக்கு நான் நல்லா சிலைகளை பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிலைகளை பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் தப்பாக கூட இருக்கலாம். உன்னோட சிலைகள் நல்லா வந்ததுக்கு என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக காரணம் கிடையாது. ஆனால் நீ பண்ண சிலைகளில் நான் குறைய கண்டுபிடிக்கும் போது நீ எப்போவுமே திருப்தி பட மாட்டேன். அதுக்கு பதிலாக உன்னையே நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண. உன்னோட முயற்சி தான் உன்னோட வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு நீ சிலைகளை பார்த்து திருப்தி பட்டியோ அன்னையில் இருந்து உன்னோட முயற்சியை நீ கைவிட்டுட்ட. அதனால தான் நீ செய்கிற சிலைகளை இப்போ யாருமே பாராட்ட மாட்டேறாங்கன்னு அப்பா சொன்னார். இதை கேட்டுட்டு பையன் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்ப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, எப்போவுமே நீ செய்கிற வேலையை பார்த்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருன்னு சொல்கிறாரு. அதாவது நீ பண்ணுற வேலையை பார்த்து எப்போவும் திருப்தி அடையாதுன்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் நீ அந்த இடத்துல திருப்தி அடைஞ்சிட்டனா உன்னோட முயற்சியை நீ கம்ப்ளீட்டாக கைவிட்டுருவேன்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்ம செய்கிற வேலையில் எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடவே கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளெல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க.